ராப் டிவியின் நேயர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். இது ஹரிஹரன். சென்னை மகாலிங்கபுரத்தில் என் வீட்டிலிருந்து பேசுகிறேன். இந்த குழு என் வீட்டில்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசைக்கு மறுநாளிலிருந்து 9 நாள்களுக்கு குழு வைக்கப்படுகிறது. இந்த குழு தேவியின் நினைவாக வைக்கப்படுகிறது. தேவி மகிஷாசுரனை வதம் செய்த அந்த காரணத்தால் அந்த மகிஷாசுரன் வேண்டி கேட்டுக்கொண்டதன் பலனாக 9 நாட்கள் தேவியை கொண்டாடி இந்த குழு வைக்கப்படுகிறது. இந்த கதையை அது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னால் எல்லா பத்திரிகைகளிலும் எல்லா சந்திகளிலும் அந்த கதை என்பதால் அந்த கதையை பற்றி நான் ரொம்ப விரிவாக போக விரும்பவில்லை. இந்த நவராத்திரி குழு ஏன் வைக்கப்படுகிறது என்பது எல்லோரும் தெரிந்திருக்கும். ஒவ்வொரு வீட்டிலும் இந்த குழுவை வந்து கொண்டாடி மகிழ்கிறார்கள் பெண்கள். ஏனென்றால் இந்த குழு என்பது வந்து ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் அளிக்கக்கூடியது. அது மட்டுமல்லாது இந்த 9 நாட்களும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் நீங்கள் வீட்டுக்கு அழைத்து அவர்களை விருந்து உபசரித்து நீங்கள் மகிழ்வதால் இது ஒவ்வொருவரும் கூறி மகிழ் ஒரு நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதனாலேயே இந்த குழுவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வரவேற்பு அதிகம். நீங்கள் பார்த்திருக்கலாம், 1 மாதம் முன்னாடியிலிருந்தே இந்த குழுவுக்கான பொம்மைகளும் ஆயத்தங்களும் தொடங்கி விடுகின்றன. பெண்கள் வந்து கிஃப்ட் வாங்குவது, அதுக்கு படியை அரேஞ்ச் பண்ணுவது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த குழுக்காக பண்ணுகிறார்கள். இந்த குழுவை வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இந்த குழுவை வைக்க ஏகப்பட்ட கற்பனை வளமும் ஏகப்பட்ட சிந்தனை திறனும் வேண்டியிருக்கிறது. இந்த குழு வைக்கப்படுவதனால்தான் தமிழ்நாட்டில் இன்னமும் நமது கலாச்சாரம் மதிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த குழுவை பார்த்தீர்கள் என்றால் 3 பகுதியாக நாங்கள் இந்த இடத்தில் குழுவை வைத்திருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் பெரிய பொம்மைகளும் தனி பொம்மைகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் குழு வந்து செட் பொம்மைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு 5 பொம்மைகள் கொண்ட செட் அல்லது 10 பொம்மைகள் கொண்ட செட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக இந்த பக்கம் பார்த்தீர்கள் என்றால் அம்மன் புத்து மர்ம கருமாரி அம்மனும் இந்திய கோவில்களின் மாதிரிகளும் வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே கீழே உலக அதிசயங்கள் அப்புறம் இந்திய திருநாட்டின் புகழ்பெற்ற கலை சிற்பங்களும் இதுவும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த கோயிலை 3 பகுதிகளாக பிரித்து இங்கே வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இது கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நாங்கள் குழு வைத்து வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் இந்த குழு மிகப்பெரியதாக போய்கொண்டே இருக்கிறது. இதை பற்றி இத்தனை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். வணக்கம்.